தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மத்திய அரசு துறையிலிருந்து ஜிடிஎஸ் மாதிரியே மார்க் அடிப்படையில் வேலை வந்திருக்குங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், எங்கேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு ஜாப் எங்கே இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஹெவி வீல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே தாங்க இந்த ஜாப் உங்களுக்கு வழங்குறாங்க. ஹெவி வீல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் இருந்தால் உங்களுக்கு இந்த ஜாப் வந்திருக்கு. ஸோ இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019, 2020, 21, 22, 23 பாஸ்டு அவுட்டான கிராஜுவேட் மற்றும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் டெக்னாலஜியில். இதை மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னு 5 கேட்டகரியில் கொடுக்குறாங்க. 110 வேக்கன்சிஸ் இருக்குது. உங்களுக்கு மந்த்லி 9000 ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. 1 இயர் இந்த ட்ரைனிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரியே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் இருக்குது டிகிரியில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா பிஏ வந்து தமிழில் முடித்தவங்க, இங்கிலீஷில் முடித்தவங்க, ஹிஸ்ட்ரியில் முடித்தவங்க, எக்கனாமிக்ஸில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிகாமில் என்ன பிகாம் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிபிஏ படித்தவங்க அப்ளை பண்ணலாம், பிசிஏ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒரு 100 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் இதுக்கு 9000 ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. இதுவுமே ஒரு 1 இயர் ட்ரைனிங்கு. மூணாவது பார்த்திங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஷிப்பு. இதுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, கம்ப்யூட்டர், சிவில், ஆட்டோமொபைல் அதே 5 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 110 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு 8000 மந்த்லி ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த அப்ரண்டிஷிப் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் அப்ரண்டிஷிப் பேஸ் பண்ணி ஜாப்ஸில் எடுக்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி அப்ரண்டிஷிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரைவேட் எடுத்துக்காட்டாக இந்த பிரேக்ஸ் இந்தியா, அசோக் லைலாண்ட் இந்த மாதிரியில் நீங்கள் அப்ரண்டிஷிப் பண்ணுறதை விட இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரண்டிஷிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும்பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு ரெகுலர் ஜாப் தருவாங்களான்னா தெரியல, பட் ஆனால் வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட்டில் ரெகுலர் ஜாப் பண்ணும்போது கவர்மெண்ட்டில் கீழே அப்ரண்டிஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தனி வேல்யூ இருக்குங்க. நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோடய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், உங்கள் டிகிரிலேயோ டிப்ளமோலேயோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமு, இன்டர்வியூ இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரே ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்குது. அவங்களோட ஆவடி சென்னையிலே அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே டிப்ளமா இருக்கட்டும் டிகிரியாக இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேருமே நேட்ஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். நேட்ஸ் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணணும். என்ரோல்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12-digit என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அந்த என்ரோல்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் மெனுக்குள்ளே போயிட்டு உங்களோட ரெசியூம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ரெசியூம் அப்லோட் பண்ணிக்கணும். ரெசியூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சூஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமில் ஹெவி வீல்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணி அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களோட மார்க் ஷீட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கான அப்ரண்டிஷிப் போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 16/12/2023 வரைக்கும் இருக்குது போர்ட்டலில் என்ரோல் பண்ணுறதுக்கு. உங்களை ஷார்ட்லிஸ்ட் என்றைக்கு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27/12/2023 அன்றைக்கி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு ஜனவரி 2024 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பிப்ரவரியிலேருந்து உங்கள் அப்ரண்டிஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 பிப்ரவரியிலேருந்து 2025 பிப்ரவரி வரைக்கும் இந்த அப்ரண்டிஷிப் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இதற்கான சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் PDFல இருக்குது. PDFஓட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இடத்துல டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.